ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதன்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா பீட்ரூட் சட்னி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு குழி கரண்டி எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் முன்னாடி ஊத்திட்டேன். இப்ப 1/4 கிலோ பீட்ரூட்டை பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கிறேன். இப்ப இதுக்குள்ள போட்டு ஒரு 5-7 நிமிஷம் வணக்கிக்கலாம். காய் வணங்கிருச்சுங்க. இது கூட 150 கிராம் சின்ன வெங்காயம் போட்டு வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க. வெங்காயம் வணங்கிருச்சுங்க. இப்ப இதுல 5 வரமிளகாய் போட்டுக்கலாம். இது கூட 1/4 கிலோ தக்காளி போட்டு மணக்கி விட்டுக்கலாம். என்னோட வீடியோ நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நீங்க இத பத்தி ஏதாவது கருத்து சொல்லணும்னா கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. தக்காளி வணங்கிருச்சுங்க. இப்ப இதுக்குள்ள 1 கைப்பொடி புதினா இலை, 1 கைப்பொடி கொத்தமல்லி இலையை போட்டு வணக்கிக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கலாங்க. அரை முடி தேங்காய் திருவலையும் சேர்த்து வணக்கிக்கலாம். வணங்கிருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். அவ்வளவுதாங்க, சுவையான பீட்ரூட் சட்னி தயார். இந்த சட்னி வந்து சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. இந்த சட்னி ரத்த அணுக்களை அதிகரிக்கும். இதுல சின்ன வெங்காயம் எது சேர்த்துருக்கிறேன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். இந்த மாதிரி நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தனம்னா உடம்புல எந்த மாதிரியான வைரஸ் காய்ச்சலும் நம்ம உடம்புல ஒட்டாது. நீங்களும் சட்னி இந்த சட்னியை நீங்க செஞ்சு பாருங்க, ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். எனக்காக ஒரு தாட்டியா செஞ்சு பாருங்க, ரொம்பவுமே டேஸ்டா இருக்கும். தேங்க்யூ.